அண்ணா சேனல் என்ன குட் மார்னிங் சொல்றேன் பாக்குறீங்களா கார்த்தால நமக்கு எழுந்த உடனே என்ன வேணும் நமக்கு முதல்ல நமக்கு எல்லாருக்கும் பிடிச்சது வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு காஃபி தான் அதுவும் ஃபில்டர் காஃபின்னா எல்லாருக்கும் கேட்கவே வேண்டாம் ரொம்ப ரொம்ப அது வந்து எல்லாருக்கும் ஒன்று பிடிச்சமானது அதுதான் இன்னைக்கு நான் வந்து எப்படி வந்து ஃபில்டர் காஃபி போடுறது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன் முதல்ல வந்து ஃபில்டர் காஃபிக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கடையில் போய் நம்ம கேட்கணும் இந்த மாதிரி ஏ பிப்ரி ரெண்டுத்தையும் வந்து கொட்டை வாங்கி அதுக்கு நம்ம கண்டதற்குவே வறுத்து அரைக்க சொல்லிட்டு நம்ம எடுத்துன்னு வரணும் அதில் சிக்கரி சில பேர் சேர்த்துப்பா ஆனால் நான் வந்து சிக்கரி சேர்க்கறதில்ல எங்களுக்கு வந்து தலைவலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நர நர நரன்னு அரைச்சிக்கிறோம் நைஸாக அழுத்தினாக்கா இந்த இதில் வந்து ஃபில்டரில் வந்து கீழே இறங்கிடும் நர நரன்னு அரைச்சிட்டு ஒரு கொண்டு வந்து அது அரைச்சி கொண்டு வந்த உடனே என்ன பண்ணணும் ஒரு டைட்டாக ஒரு பாக்ஸில் போட்டுனா இருக்க முடியலன்னா வாசனை போயிடும் அதுக்கப்புறம் அது எடுத்து யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அது இப்போ எப்படி நம்ம போடுறதுன்னு பார்க்கலாம் இதுதான் ஃபில்டர் இது இது உள்ளே போடுறதுக்கு வந்து இது கொடான்னு பேர் இது அவ்வளோதான் இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா மாதிரி காஃபி பொடி வந்து இதை இந்த மாதிரி நர நரன்னு அரைச்சிக்கணும் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் நர நரன்னு நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ என்ன பண்ண போகிறேன் நான் இதில் இதில் வந்து ஒரு ஏன்னா ஒரு நாலு பேர் குடிக்கிற மாதிரி காஃபி இது இதை இந்த பொடி போட்டக்கா திக்காக நல்லா இறங்கிடும் இவ்வளோ படுத்து போட்டக்கா நல்லா இறங்கிடும் இப்போ என்ன பண்ணணும் இந்த கொடையை வந்து இது உள்ள இடி போட்டுடணும் போட்டுட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இப்படி வச்சுடணும் இப்போ தண்ணி வச்சுருக்கேன் நான் தண்ணி கொதிக்கட்டும் எடுத்துக்காக நம்ம எப்படி கொட்டுறதுன்னு பார்க்கலாம் தண்ணி வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கணும் கொதிக்காமல் இருந்ததுன்னா இறங்காது டிகாஷன் இறங்காது நல்லா இப்போ கொதிக்கிறது இப்போ எடுத்து நம்ம அதை ஃபில்டரில் நம்ம கொட்டிக்கலாம் இப்போ இதை இப்படி இது ஒரு ஒரே ஒரு தட்டு சின்னதாக இப்படி தட்டிட்டோம்னா அது கொஞ்சம் அப்படி இறங்கும் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம் டிகாஷன் இறக்கட்டும் பால்னா பொங்கி வந்தாச்சு சுட சுட இப்போ டிகாஷன் வந்து ரொம்ப அதில் திக்காக இறக்கிறதுனால நிதானமாக தான் இறங்கும் அதில் டிகாஷன் நம்ம கூட போட்டதுனால அதனால் கொஞ்சம் நிதானமாக தான் ஆனால் திக்காக இருக்கும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக இறங்கியிருக்கு நல்லா திக்காக இறங்கியிருக்கு இப்போ வந்து நம்ம காஃபி கலக்கலாம் சர்க்கரை நமக்கு தேவையானது தான் இதில் நம்ம ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இந்த 1.5 டீஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் இதில் இப்போ வந்து எப்பவுமே பாலில் வந்து நம்ம டிகாஷன் விட டிகாஷனில் பால் விட்டால் தான் நமக்கு எவ்வளோ வேணுன்றது தெரியும் சுட சுட ஃபில்டர் காஃபி தயாராகிட்டு இதை சாப்பிட குடித்தா தான் நமக்கு காத்தால ஒரு பூஸ்ட்டு பிஃபோர் மேரேஜ் கூட நான் என் தங்கி இப்படி தான் அந்த காஃபி பொடி கடையில் உட்காந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா ஏபிபிரிவான்னு சொல்லிட்டு அதை வந்து கொட்டையை எங்கள் எதிர்க்கவே அதை வந்து நல்லா வறுத்து அதுக்கப்புறம் அரைச்சி நாங்கள் கொண்டு வருவோம் இப்போவும் அதேபடி தான் நடக்கிறது இந்த மாதிரியாக இப்படி காஃபி இப்படி போட்டு சாப்பிடுங்க ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காஃபி இப்படி போட்டு சாப்பிட்றது ஃபில்டர் காஃபி ரெடி எல்லோரும் மார்னிங் சாப்பிடுங்க சுட சுட மார்னிங் ஃபில்டர் காஃபி ரெடி இப்போ குடிச்சிட்டு நான் அடுத்த வேலையை பார்க்க போகிறேன் நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி காஃபி கொட்டையை கேட்டு
கிட்ட இருந்து ரெண்ட அது கிரைண்ட் பண்ணி அரைச்சி வீட்ல வந்து நீங்க போட்டு இந்த ஃபில்டர் காபி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதுவும் பாரம்பரிய பானத்துல ஒண்ணா இருக்கு நம்ம அதை ஏத்துட்டோம் அந்த மாதிரியா அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரியா காஃபி பவுடர் வந்து நர நரன்னு இருக்கும் அதனால இனிய காலை பொழுது எல்லாருக்கும் தொடங்கி இருக்கு இதுவே தொடரட்டும் என்றைக்கும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் வணக்கம்